ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சின்ன பசங்களிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஃபேவரட்டான தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் அரை கப் இட்லி அரிசி, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, ரெண்டுத்தையும் நல்லா கழுவி 3-4 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சமாக கேசரி கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் தேன் மிட்டாய் கலராக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். நாம் 1 கம்பி பதம், 2 கம்பி பதம்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்க தேவை கிடையாது. பாருங்கள், சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு, கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் 4 ஏலக்காவை நசுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேசரி கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் கையிலே எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சிலர் ஸ்பூன்லலாம் போடுறாங்க. ஸ்பூனில் போடுறத காட்டிலையும் கையில் போடுறதா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து டக் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். நம்ம இதில் கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் போட்ட சைஸ் விட நல்லா 2x மடங்கு இது உப்பி வரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் நல்லா காஞ்சிருக்கணும், ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 4-5 உருண்டை போட்ட உடனே அதுவே ரெடி ஆகிடும், அதிகமாக போட முடியாது. ஸோ மீடியமான ஒரு சூடு இருக்கணும், அந்த அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருண்டைகளை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் இது எல்லாமே ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. இதே மாதிரி எல்லா மாவையும் நான் இன்னொரு பேட்ச் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். எல்லா தேன் மிட்டாய் பால்ஸுமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர் சிரப்பு, அதை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏலக்காய்லாம் இருக்கு இல்லையா, அதனால் சுகர் சிரப் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் செஞ்சு வச்சு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரம் இது நல்லா சுகர் சிரப்லேயே ஊறணும், அப்போ தான் ஜூஸ் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஊறினதுக்கப்புறமா இது எல்லா பால்ஸையும் தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மேலே சுகர் கோட் பண்ண முடியும். நான் இதை 3 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டேன், நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம சுகர் கோட் பண்ணிடலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை எடுத்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் சுற்றி எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/10 இருந்தால் போதும், பவுடர் பண்ணக்கூடாது. நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்மளோட தேன் மிட்டாய் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை இது மேலே ஜஸ்ட் ஒன்று நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவர் சுகராக இருந்தால் பிடிக்காதுன்றவங்க அப்படியே சாப்பிடுங்க, அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் கோட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட தேன் மிட்டாய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சுகர் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பாதி காலி பண்ணிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அவ்வளோதான், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அகிலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.